வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு புதிய திட்டம் இனி இவர்கள் ரேஷன் பொருட்களை வாங்குவது கஷ்டம் ஏன் தெரியுமா வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே மத்திய மாநில அரசுகளின் ரேஷன் தொடர்பான சலுகைகளை பெற முடியும் ஆனால் மலிவு விலையில் உணவுப் பொருட்களை வாங்கி அவற்றை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் குற்றங்களும் அதிகமாக உள்ளன இதனால் உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு அரசின் சலுகைகள் கிடைப்பதில்லை தகுதி உள்ளவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் போவதையும் தகுதியற்றவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைப்பதையும் தடுக்கவே மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது அதற்கான நடவடிக்கை ஈடுபட்டுள்ள மத்திய அரசு ரேஷன் கார்டு விதிமுறைகளை மாற்றியுள்ளது தகுதியற்றவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த விதிமுறை உள்ளன ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் இனி ரேஷன் உதவி கிடைக்காது தகுதியற்றவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு வருகிறது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கும் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய மக்களுக்கும் உதவுவதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் அதிக வசதி படைத்தவர்கள் இதை பயன்படுத்த முடியாது எனவேதான் இந்த நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டுள்ளது இடம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் மக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களையும் ரேஷன் கார்டுகளை கொண்டு எந்த ஊரிலும் எந்த ஒரு ரேஷன் கடையிலும் வாங்கி கொள்ளலாம் இத்திட்டம் தற்போது நாடு முழுவதும் வந்துவிட்ட நிலையில் ரேஷன் கார்டு விதிமுறைகளை அரசு கடுமையாக்கி வருகிறது சில வரையறைகளின் அடிப்படையில் ரேஷன் கார்டு வைத்திருப்போரின் குடும்ப வருமானம் வசதி போன்றவற்றை வைத்து தகுதியுடையவர்களுக்கு மட்டும் இனி ரேஷன் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இதற்கான விதிமுறைகளும் அதற்கான அறிவிப்பும் இன்னும் தமிழக அரசிடமிருந்து வெளியாகவில்லை உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது அந்த விதிமுறை அமலுக்கு வந்த பிறகு தகுதியானவர்களின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்று கூறப்படுகிறது கீழ்காணும் தகுதி உள்ளவர்கள் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி நான்கு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் நூறு சதுர அடிக்கு மேல் புக்கா வீடு வைத்திருப்பவர்கள் அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் வீட்டில் ஏசி ஜெனரேட்டர் வைத்திருப்பவர்கள் எண்பது சதுர அடிக்கு மேல் தொழில் நிறுவனங்கள் ஆலை வைத்திருப்பவர்கள் நகர்ப்புறங்களில் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு மூணு லட்சத்திற்கு மேல் உள்ளவர்கள் ஆயுத உரிமம் வைத்திருப்பவர்கள் மேலே கூறப்பட்ட வரையறைக்கு உட்பட்டவர்கள் கண்டிப்பாக தங்களது ரேஷன் தர சரண்டர் செய்ய வேண்டியிருக்கும் இல்லாவிட்டால் இவர்களின் ரேஷன் கார்டை அரசே ரத்து செய்துவிடும் என்று கூறப்படுகிறது மற்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்படலாம் ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசிடமிருந்தோ மத்திய அரசிடம் இன்னும் வெளியாகவில்லை விரைவில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்